ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அவியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கேரட்டு, ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெண்டைங்காய், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அவரைக்காய் கொஞ்சம், ரெண்டு மூணு முருங்கைக்காய், கொஞ்சமாக வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நான் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அது கூட நாலு மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட போகிறோம். இதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தக்காளி இதையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட போகிறோம், கொஞ்சமாக உப்பு, மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், முட்டைக்கோஸ், கொஞ்சமாக வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், காலிஃப்ளவர், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை வந்து ஊற்றிட்டு மிக்ஸியும் அலசி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்ற வேண்டாம், புளி ஒரு ரவுண்டு புளியை போட்டால் போதும். இப்போ இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தீயை வந்து நல்லா கூட்டி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அவ்வளோதாங்க அவியல் ரெடி. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கட்டி ஆயிடும்.